வகை பெர்சியரன் ராஜமுட முச வாட்சன் தமிழ் பள்ளி மாணவர்கள், எங்கள் ஆய்வின் தலைப்பு வெப்ப கடத்தி. நம் அன்றாட வாழ்வில் உணவு வானலில் சமைக்கப்படுவதை காண்கிறோம். நெருப்பின் மேல் வைக்கும் பொழுது வானலில் உள்ள உணவு பொருள் சூடாகின்றன. ஏன் வெப்பம் உணர்வும் பொருள் வெப்ப கடத்தி என்போம். வெப்ப கடத்தலை பற்றி மேலும் அறிய நாங்கள் ஒரு ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த ஆய்வின் சிக்கல், எவ்வாறு வெப்பம் ஒரு பொருளை கடத்துகின்றது? இந்த ஆய்வின் நோக்கம், எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து அமுக்காணின் தூரத்திற்கும் அமுக்காணி கீழே விலை எடுத்துக்கொண்ட நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. கருதுகோள், எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து அமுக்காணி தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அமுக்காணி கீழே விலை எடுத்துக்கொண்ட நேரமும் அதிகரிக்கும். மாறிகள், தற்சாப்பு மாறி, எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து அமுக்காணி தூரம். சார்பு மாறி, அமுக்காணி கீழே விலை எடுத்துக்கொண்ட நேரம். கட்டுப்படுத்தப்பட்ட மாறி, அமுக்காணி வகை, மெழுகுவர்த்தி வகை, இரும்பு உருளை வகை மற்றும் மெழுகுவர்த்தியின் அமைவிடம். ஆய்வு கருவிகள், பிடிக்கால், நிறுத்தமைவு கடிகாரம், இரும்பு உருளை. பரிசோதனை பொருட்கள், மெழுகுவர்த்தி, அமுக்காணி. வழிமுறை, பிடிக்கால் சமமான மேற்பரப்பில் வைக்கப்பட்டது. ஓர் உலோக உருளையை பிடிக்காலில் திருகாணியை கொண்டு இருக்கப்பட்டது. நான்கு அமுக்காணிகள் இரும்பு உருளையின் கீழ் 2 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு மெழுகு பயன்படுத்தி ஒட்டப்பட்டன. இரும்பு உருளையின் முனை மெழுகுவர்த்தி பயன்படுத்தி சூடாக்கப்பட்டது. அமுக்காணிகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்த நேரம் நீர்த்தமைவு கடிகாரம் கொண்டு கண்டறியப்பட்டது. நாங்கள் இந்த ஆராய்வை 3 முறை மேற்கொண்டோம். ஆய்வின் நுற்றறிதல் அட்டவணையில் எழுதப்பட்டது. இப்பொழுது நான் இந்த ஆராய்வின் நுற்றறிதலை கூறவுள்ளேன். எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து அமுக்காணின் தூரம் 2 சென்டிமீட்டராக இருந்தால், நாங்கள் அதனை முதலாவது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது அமுக்காணி கீழே விலை எடுத்துக்கொண்ட நேரம் 12 வினாடிகள் ஆகும். மீண்டும் 2வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 14 வினாடிகள் ஆகும். மீண்டும் 3வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 16 வினாடிகள் ஆகும். இதன் சராசரி நிலை என்னவென்றால் 14 வினாடிகள் ஆகும். எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து அமுக்காணியின் தூரம் 4 சென்டிமீட்டராக இருந்தால், நாங்கள் 1வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது அமுக்காணி கீழே விழுந்து கொண்ட நேரம் 30 வினாடிகள் ஆகும். மீண்டும் 2வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 32 வினாடிகள் ஆகும். மீண்டும் 3வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 34 வினாடிகள் ஆகும். இதன் சராசரி நிலை என்னவென்றால் 32 வினாடிகள் ஆகும். எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து அமுக்காணியின் தூரம் 6 சென்டிமீட்டராக இருந்தால், நாங்கள் அதனை 1வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது அமுக்காணி கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரம் 1 நிமிடம் 30 வினாடிகள் ஆகும். அதனை 2வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 1 நிமிடம் 35 வினாடிகள் ஆகும். அதனை 3வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 1 நிமிடம் 40 வினாடிகள் ஆகும். இதன் சராசரி நிலை என்னவென்றால் 1 நிமிடம் 35 வினாடிகள் ஆகும். எரியும் மெழுகுவர்த்தியிலிருந்து அமுக்காணியின் தூரம் 8 சென்டிமீட்டராக இருந்தால், நாங்கள் அதனை பரிசோதித்து பார்த்த பொழுது அமுக்காணி கீழே விலை எடுத்துக்கொண்ட நேரம் 3 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். நாங்கள் அதனை 2வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 3 நிமிடம் 30 வினாடிகள் ஆகும். நாங்கள் அதனை 3வது முறையாக பரிசோதித்து பார்த்த பொழுது 3 நிமிடம் 40 வினாடிகள் ஆகும். இதன் சராசரி நிலை என்னவென்றால் 3 நிமிடம் 30 வினாடிகள் ஆகும். கலந்துரையாடல், இரும்பு உருளையை சூடாக்கும் போது வெப்ப சக்தி சூடான பகுதியில் இருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு ஊடுருவி சென்றது.
இந்த ஆய்வில் மெழுகுவர்த்தியின் மிக அருகில் இருக்கும் அமுக்காணி முதலில் கீழே விழுந்தது. பிறகு முறையே மற்ற அமுக்காணிகள் படிப்படியே கீழே விழுந்தன. வெப்பத்தை நன்கு கடத்தும் பொருள் சிறந்த வெப்ப கடத்தி என்று அழைப்பர். உதாரணம் இரும்பு, அலுமினியம், வெள்ளியாகும். வெப்பத்தை கடத்தாத பொருள் வெப்ப காப்பு என்று அழைப்பர். உதாரணம் நெல்கிலி, நொய்வம், மரக்கட்டையாகும். துணியும் வெப்ப காப்பு என்பதனால் கையில் சூடு படாமல் இருக்கவும் மெழுகு படாமல் இருக்கவும் நாங்கள் இந்த ஆய்வினை மேற்கொள்ளும் போது துணி கையுறையை பயன்படுத்தினோம். தொடர்ந்து முடிவு. எரியும் மெழுகுவர்த்தியில் இருந்து அமுக்காணியின் தூரம் அதிகரித்தால் அமுக்காணி கீழே விழறுத்து கொண்ட நேரமும் அதிகரிக்கிறது. எரியும் மெழுகுவர்த்தியில் இருந்து அமுக்காணியின் தூரம் குறைந்தால் அமுக்காணி கீழே விழறுத்து கொண்ட நேரமும் குறைகிறது. ஆகையால் இந்த ஆய்வின் கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.